வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து உண்டியல் காணிக்கை எண்ணப்படும். அதன்படி கார்த்திகை மாத தீப திருவிழா மற்றும் பௌர்ணமி நிறைவு பெற்றதையொட்டி 2 நாட்களாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 2,74,21,492 ரொக்கம், 278 கிராம் தங்கம் மற்றும் 2,261 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 1,52,75,359 ரூபாயும் 35 கிராம் தங்கம் மற்றும் 1,282 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைத்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த மேலூர் கிராமத்தில் முறையாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்படவில்லை. ஊராட்சி நிர்வாகத்திடம் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது, ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் நிலை உள்ளது என கூறி கிராம மக்கள் பெண்ணாடம் நோக்கி சென்ற அரசு மற்றும் தனியார் பஸ்களை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். திட்டக்குடி போலீசார் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன், மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர். அங்குத்தி சுனையில் நண்பர்களுடன் குளிக்க சென்றார். தண்ணீரில் மூழ்கி விளையாடிய கோவிந்தன் மீண்டும் வெளியே வரவில்லை. தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நீருக்கு அடியில் பாறையில் சிக்கியிருந்த கோவிந்தன் உடலை மீட்டனர். அவருடன் குளிக்கச் சென்ற கல்லூர் சின்னத்தம்பி, அத்திப்பாடி சத்யராஜ், புதுக்காடு குமரேசன் ஆகியோரை கைது செய்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். இறப்பதற்கு சற்று முன்பு எடுக்கப்பட்ட கோவிந்தனின் வீடியோ வெளியாகி அப்பகுதியினரை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் மின் பகிர்மான கழகம் சார்பில் தேசிய மின் சிக்கன வார விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி வருகிற 20ஆம் தேதி வரை நடக்கிறது. இதையொட்டி தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தின பேரணி நடந்தது. கலெக்டர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி துவக்கி வைத்து விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி புதிய பஸ் ஸ்டாண்டில் தொடங்கிய பேரணி அண்ணா சிலை ராயக்கோட்டை சாலை வழியாக கிருஷ்ணகிரி மின் பகிர்மான கழக அலுவலகத்தை சென்றடைந்தது. மின்வாரிய அலுவலர்கள், ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் பேரணியில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த மேல் தனியலம்பட்டு கிராமத்தில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரராகவ பெருமாள் கோயில் உள்ளது. இக்கோவிலை அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிக்காமல் விட்டுவிட்டனர். இதனால் கோவில் கோபுரத்தில் அரச மரங்கள் மற்றும் புதர்கள் முளைத்து விரிசல் ஏற்பட்டு தற்போது இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. மறு கொடுத்தும் பயனில்லை. புதியதாக கோவில் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டும் அதிகாரிகள் கோவில் கட்டுவதற்கு முன்வரவில்லை. இந்நிலையில் இன்று கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த இந்து முன்னணி மாநில செயலாளர் மணலி ஜி மனோகரன் கோவிலின் உட்கட்டமைப்பு, கோவிலின் கோபுரங்கள் மற்றும் கோவில் வளாகங்களை ஆய்வு செய்து பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்து விரோத போக்கு அரசாங்கமா இருக்கலாம், சாமியை பிடிக்காத அரசாங்கமா இருக்கலாம், ஆனா அறநிலைத்துறை என்று அரசாங்கம் தான் இந்த கோவிலை வச்சிட்டு இருக்கு. கோவில்ல வர பணத்தை கொள்ளடிக்கிறல்ல, கோவில்ல வர உண்டியல் பணத்தை எடுக்கிறல்ல, கோவிலை கட்டி கொடு. ஒரு கோவிலை கட்டிருப்பியா? 350 ஆண்டுகள் முன்னாடி பழமையான பெருமாள் கோயில், வீரராகவர் பெருமாள், அவரை இன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடு இல்லை, அவருக்கு விளக்கு இல்ல, வழிபாடு இல்ல, அர்ச்சனை இல்ல, அபிஷேகம் இல்ல, ஆராதனை இல்லை. இந்த கோவில் வழிபாடை நடத்தணும்னு சொன்னா கோவில் கும்பாபிஷேகம் நடத்தணும். கனரக வாகனங்கள், லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களில் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற விதி அமலில் உள்ளது. இந்நிலையில் திருவாரூரில் உள்ள நாகை புறவழிச்சாலையில் திருவாரூர் போக்குவரத்து எஸ்ஐ ராஜ்மோகன் மற்றும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சேலத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு லாரியில் வந்த அஜித் ஏர் ஹாரனில் ஒலி எழுப்பியபடி வந்தார். எஸ்ஐ ராஜ்மோகன் அந்த லாரியை மறித்தார். லாரியை நிறுத்தாமல் அஜித் ஓட்டிச் சென்றார். இதனையடுத்து எஸ்ஐ ராஜ்மோகன் விரட்டிச் சென்று லாரியை வழிமறித்து நிறுத்தினார். பிறகு அதிக ஒலி எழுப்பிய அந்த ஏர் ஹாரனை ஓட்டுநர் அஜித் மூலம் கழற்றிச் செய்தார். அதனை அந்த லாரி டயரின் அடியிலேயே வைத்து லாரியை அதன் மீது ஏற்றச் செய்து சுக்கு நூறாக உடைக்க செய்து நூதன தண்டனை வழங்கினார். திருவையாறு அருகே பைபாஸ் சாலை திட்டத்தை விளைநிலங்கள் வழியாக செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும், சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்கம் செய்ய வலியுறுத்தியும் கண்டியூர் பகுதியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதன் தொடர்ச்சியாக எருமை மாட்டிடம் மனுக்கள் கொடுத்தும் மாட்டுக்கு குடைபிடித்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி விவசாயிகள் உயிர் போனாதான் எங்களை கண்டுவாங்களா இல்லை இந்த திட்டத்தை கைவிடுவாங்களா, 400 மீட்டருக்கு உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையை கேவலமாக அழிக்கக்கூடியது நியாயமா? இது நிலம் கொடுக்க மாட்டோங்கிற கோரிக்கையை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு அகற்றி நீங்கள் சாலையை என்ன பண்ணாலும் பண்ணுங்கள். இந்த இது வரைக்கும் 2020 இது வரைக்கும் பதில் கொடுக்காம தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி எழுப்புறதுக்காக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பதில் கொடுக்காத அதிகாரிகளுக்கும் உணர்த்துறதுக்காக எருவ மாடு மலையில் நினைக்கிற எருவ மாட்டுகிட்ட மனு கொடுத்து அதை காப்பாற்றுற அரசு அதிகாரிகளையும் கொடைபிடிச்சி உணர்த்துற விதமாக நாங்கள் இப்போ நீங்கள் மனு கொடுக்குற போராட்டம் நீங்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து அதுவும் பண்ணியிருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழா கூட்டம் வண்டிமேடு பகுதியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கனிமொழி பேசுகையில் எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் கவர்னரை நியமித்து விடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். ஆன்லைன்ரமே தற்கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. பல பேருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, குடும்பங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் தடை செய்ய வேண்டும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றி அனுப்பினார். மாத கணக்கிலே அதை வைத்துக் கொண்டு என்னென்ன வகையில இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பிரச்சனைகளை நாம் உருவாக்க முடியும், மக்களுக்கு அவங்க நல்லது செய்யறத விட்டுடக்கூடாது என்பதற்காகவே ஒரு கவர்னரை நியமித்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய அளவிலே இன்று நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அன்னைக்கே நம்முடைய பேராசிரியர் அவர்களும் அங்கே நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்பல அதை புரிந்து கொண்டு இந்த கவர்னர் பதவிங்கிறது தேவையில்லாத ஒன்று, ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் கவர்னர் பதவி தேவையில்லாத ஒன்று என்று, அதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு எந்த மாநிலத்திற்கும் இப்படிப்பட்ட கஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாம நிம்மதியா மக்கள் எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த வேலைகளை நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய அமைச்சரவையும் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மலையம்பாளையத்தில் கால பைரவர் கோவில் உள்ளது. மூலவராக வடுகுநாத சுவாமி அருள் பாலிக்கிறார். ஐப்பசி மாத தேய்பிறை அஷ்டமி வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் வடுகுநாத சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையொட்டி கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் 11 வயது பெண் புலி ஒன்று இறந்து கிடந்தது. கால்நடை மருத்துவர்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்தனர். வயது முதிர்வு, நுரையீரல் பாதிப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சேற்றில் சிக்கி புலி இறந்ததாக தெரிவித்தனர். புலியின் உடலை வன அதிகாரிகள் அதே இடத்தில் எரியூட்டினர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட கருணாவதி நகரில் போதைப் பொருட்கள் கிடைப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சோதனை நடத்தினர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து தஞ்சையில் வீட்டை வாடகைக்கு எடுத்து சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அசோக்ராஜ், ராஜேஷ், பிரகாஷ், துளசிராமன், கார்த்திக் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து 833 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஐயப்பன் கோயிலில் 68ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடந்தது. போலீஸ் துணை சூப்பிரண்ட் மகேஸ்வரன் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா்.